வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதர்சன வகுப்பு லைஃபையே மாற்றக்கூடிய. சார், நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன், இப்போது என்னுடைய மனசு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சாதாரண ஒரு சின்ன பஞ்சை எடுத்து வீசினோம்னா அது அப்படி மெதுவாக அழகாக வரும் பார்த்தலாம். அந்த மாதிரி என்னோடய மனசு லேசாக மாறி எடுத்து, நான் எதெல்லாம் என்னுடைய பெர்செப்ஷனில் இது தப்பு இது சரின்னு நினச்சிட்டு இருந்தனோ அப்படியே மாறுபடுது சார். உண்மையாகவே என் லைஃப் வந்து நிறைய மாற்றங்களுக்கு உரியதாக இருந்துட்டுருக்கு. மிராக்கிள்லாம் வெளியில் நடக்கிறது கிடையாது, எனக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிறத அவங்களுடைய அனுபவபூர்வமாகவே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருத்தங்க 120 பேர் கொண்ட ஒரு ஆன்மீக குழு ஒன்று உருவாக்கி அதில் டெய்லி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்துட்டிங்கன்னா தான தர்மங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் இந்த சுதர்சன வகுப்பு உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆன்லைன் கிளாஸஸாக படிக்கிறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சார், எங்களுக்கு திருப்பியும் சிவசூத்திர வகுப்பு எடுங்க சார், திருப்பியும் இதை ஒன்று பார்ட் 2 போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு கிளாஸஸாக தான் நம்ம கொண்டு வரோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் நிறைய பேர் பங்கேற்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய 23 நிறைய அன்பர்கள் நண்பர்கள் எப்பவும் சார் என்னோடய இது வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு என்னுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மகா சண்டி பாராயணம், ஏன்னா சண்டி பாராயணம் ஒருத்தங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் A to Z என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அவளுக்கு தீர்ந்துடும். உண்மை, ஏன்னா உழைப்பு அவள் கையில் இருக்குது, உண்மையான சிந்தனை அவள் கையில் இருக்குது, நல்ல மனசு இருக்குது. இந்த இடத்துல ஏதோ கிரக கோளாறு இந்தந்த பிரச்சனைகளை கொடுக்குறது. இதை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா தேவிகிட்ட மட்டும் இருக்குது, பகவதிகிட்ட மட்டும் இருக்குது. அதுதான் மகாசண்டி பாராயணம் ரொம்ப விசேஷகரமாக பண்ணுறோம். அதற்கூட இந்த வாட்டி பிரத்யேகமாக செல்வங்களை தரக்கூடிய கமலாத்மிகா அஷ்டலக்ஷ்மி ஜபத்தை நாம் சேர்த்து பண்ண போகிறோம். இதில் உங்கள் பேரை பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறையா வீடுகளில் பார்த்துட்டேல்னா சார் என்னமோ தெரில, ஒவ்வொரு காரியம் நடக்காமையே இருந்துட்டுருக்கு. நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டுருக்கேன், அப்படி நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அவளுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் கலந்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் கலந்துட்டு துர்கா அம்பாளுடைய படம் வச்சுருந்தேன், இல்லைன்னா நான் வந்து பரமேஸ்வரர் பார்வதி அம்மையப்பருடைய படம் வச்சுருந்தேன் அம்பாளுக்கும் பார்த்துட்டு போகணும். இல்லைன்னா மகாலட்சுமி இருந்தால், காளி இருந்தால், எந்த தேவி இருந்தாலும் அந்த தேவிக்கு உங்களுடைய குலதெய்வம் இருந்தாலும் சரி. ஓம் மகா துர்காய நமஹ, ஓம் த்ரிபுவனேஸ்வர்யே நமஹ, ஓம் த்ரிபுரசுந்தர்யே நமஹ, ஓம் திரிபுரசுந்தர் ஏ நமஹன்னு சொல்லி அதை கலந்து வச்சு அந்த குங்குமம் மஞ்சளை ரெண்டையும் எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு வர ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி அதே சமயத்துக்குண்டான ஒரு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த அர்ச்சனையை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்வது இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நினைத்த காரியம் நடைபெறும். இன்றைக்கி நம்ம வந்து பிரத்யேகமாக ஆன்மீக டிப்ஸில் திரிபுரசுந்தரி துர்கா பரமேஸ்வரியருடைய அற்புதமான ஜபத்தையும் மந்திரத்தையும் பார்த்தோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14-7-2021 ஸ்ரீபோலர் வருஷம் ஆணி மாதம் 30ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய திதி சதுர்த்தி, காலை 7:20 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நாள். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஆணி உத்திராபிஷேகம்னு சொல்லுவாள். பூரம் உத்திரம் சேரக்கூடிய நாளாக ஆணி உத்திராபிஷேகம். நாளைக்கு ஆணி உத்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாள். உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ரொம்ப விசேஷகரமான அபிஷேகத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். பெருமாள் அபிஷேக காட்சியாகவும் அலங்கார காட்சியாகவும்
இந்த உலகத்தை காக்க நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ரெண்டு காட்சி சாட்சியாக இருக்கக்கூடிய தரிசன நாள் இன்றைய நாள் நாளைய நாள்னு சொல்லுவா இப்ப ஏற்பட்ட அற்புதமான நாள் அன்னைக்கு பரமேஸ்வரர மகாதேவர மனசார வேண்டிக்கணும் இப்படி வேண்டி 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 நம்ம மனதார உருக 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 அவரை நினைச்சோம் அப்படினு சொன்னா எல்லா பாபங்களும் பொடிபடும் எல்லா துன்பங்களும் விலகும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு ஆணி உத்ராபிஷேகம் நாளைக்கு ஆணி உத்ரா தரிசனம் இந்த ரெண்டு நாளும் சிவபெருமானுக்குண்டையான விசேஷகரமான ஒரு வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று தரிசனத்தை செய்து கொள்ளுங்கள் சிவ தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவா அப்பேற்பட்ட அபிஷேக தரிசனமும் அலங்கார தரிசனமும் விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படினு சொல்லலாம் சரி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே வெற்றிகள் உண்டுங்க நிறைய காரியங்கள் நல்லபடியா நடக்கும் கவலை வேண்டாம் வேலை வாய்ப்புல இடமாற்றம் நினைச்சிருக்கிறவாளுக்கு அனுகூலம் உண்டு உடல் ஆரோக்கிய அக்கறை தேவை சில பேர் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா வெளிப்படையா பேசுவா சில பேர் வெளிப்படையா பேச மாட்டான் அதனால பேசாட்டி கவலைப்படவாங்க உங்களுக்கு என்ன சொல்றாலோ அதை மட்டும் காதல வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்துல உபாதைகள் இருந்துட்டுக்கும் கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைய யதார்த்த பயங்கள் எதுக்கு பயப்படணும் மடியில கணம் இருந்தா தானே வெளியில பயம் அதனால பயப்படவே வேண்டாம் எல்லா காரியங்களுக்கும் அமோகமான வெற்றி ஆகும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம் வெற்றிகரமாக இருக்கும் வாகனத்தில் வேகமாக போகாது சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன்னா நம்ம குழந்தைகள் இருக்கிற இடத்துல வச்சுட்டு அச்சுச்சோ அவள் கிறுக்கி விட்டா அவள் வந்து கிழிச்சு விட்டா அவள் வந்து இதை இப்படி பண்ணி விட்டான்னு கோவப்படுறதுல என்ன நியாயம் ஏன்னா அங்கே வைக்கப்படாது நமக்கு தெரியும் குழந்தைகள் இருக்கிற இடம் அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக மறதி இந்த மறதிங்கிறது ரொம்ப நோயாக யதார்த்த நோயாக மாறிடப்படாது என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா ஒவ்வொரு பொருள் நம்ம விட்டு விட்டு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம மறந்துடுவோம் அதனால் முடிஞ்ச வளைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஞாபக சக்தியை கூட்டிக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகளை வச்சுக்கோம் இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீக எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே உயர்ந்த சிந்தனை எதிலும் தெளிவான யோசனை இத்தனை நாள் நான் இப்படி இருந்து விட்டேன் இப்படி எப்படி கிடையாது இனிமே ஒவ்வொரு காரியமும் நான் யோசிச்சு 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 தான் பண்ண போகிறேன் பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நகைக்கடை வச்சுட்டு இருக்கவா டெய்லரிங் ஷாப் வச்சுட்டு இருக்கவா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா அனுகூலியம் கூடி வருங்க அரசியல் இருந்துட்டு இருக்கவா முக்கியமான பொறுப்புகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யதார்த்தமாக பேசுவேன் அது பிறருக்கு தப்பாப்படும் மன பல பேருக்கு சங்கடப்படக்கூடிய விஷயத்தை பேசாதீங்க திருமண காரியம் சீமந்தம் நிச்சயதார்த்தம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது குழந்தைகளுடைய படிப்புக்காக இது போன்ற முக்கியமான விஷயங்களை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருமால் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்கள் யதார்த்த கவலைகள் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படியா இப்படியா ஒன்றும் கிடையாது நீங்கள் ஜெயிச்சிருவேல் வெற்றி பெறுவேன் உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அன்னதானம் போடுறது மிருகங்களுக்கு ஏதாவது பண்ணுறது நிறைய சத்காரியத்தை எடுத்து பண்ணுவேன் கோயில் விசேஷங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல பேர் பல விதத்தில் பேசுவான் பல பேர் ஏற்கனவே பல விதத்தில் பேசியிருக்கான் இனி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம் இறைவன் என் கூட இருக்கார் நிச்சயம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திடீர் பணவரவு மன திருப்தியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு
கன்னிராசி என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூலியமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீக எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துலாராசி என்பர்களே அப்போ பேசி என்னத்தை சாதிப்போம், பேசாமல் பேசாமல் அமைதியாக இருந்துருவோம் அப்படிங்கிற யோசனைகள் தான் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும். பல பேர் பார்த்தா எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாள், பேசிகிட்டே இருப்பாள், என்ன பேசவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும். நிறையா காரியங்கள் வெற்றி பெறுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள். ஆடிட்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, அதேமாதிரி அட்வைட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகளும் பெரியும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேன்னா யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறா, யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறா, நம்மளை பற்றி சொல்கிறா, நீங்கள் ஏற்றுக்காமல் அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஒரு வேளை இதை மாற்றினா நல்லா இருக்குமோ, ஒரு வேளை அப்படிங்கிற விஷயம் நம்ம பெற்றவா சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது தாராளமாக கேட்குறதுல தப்பே கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா, கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலம் கூடி வரும். ரொம்ப நாளாக பிரிந்திருந்தவா ஒன்றுமையாக சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தைகள் நினச்சி பெருமைப்படுவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள். தனுர்ராசினியர்களே, ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவோம். ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கடை வாடகைக்கு விட்டுருக்கோம், வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம், லேண்ட் லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரொம்ப நாளாக தெரிஞ்ச நண்பர்களை ஏதான உதவிகள் கேட்டால் உதாசீனம் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். முடியலன்னா அப்போ என்னால் முடியல, பின்னாடி இன்னொரு நாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அது பெரிய சந்தோஷத்தை அவளுக்கும் கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் யதார்த்தமாக நடந்துட்டுருக்கும். என்னடாப்பா அது, இப்போ 3-4 நாளாக இப்படி செலவுகள் ஆகிட்டே இருக்க என்ன பண்ணுறது, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவன் என்ன சொல்கிறான், என்ன நிலையிலேருந்து சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தியானம் யோகா போன்ற விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண சம்மந்தமாக எல்லாத்துகிட்டும் யதார்த்தமாக சில விஷயத்தை பேசாதீங்க. அவள் ஏதாவது பேசுகிறா அப்படின்னு சொன்னால் சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுக்கோங்க. ஒரு நாள் கழித்து சில காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். இன்றைய தினத்துக்குண்டான தெய்வீகமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. மகர ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசினியர்களே, அமைதியாக சாந்தமாக நிறுத்தி நிதானமாக யோசித்து பல காரியத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நிச்சயமாக அது வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். நடுவில் யாராவது அதில் போட்டு குழப்பினானா அதை பெருசாக யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப உற்சாகமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. சில நபர்கள் திருஷ்டி பட்டாப்பில் சில விஷயத்தை வந்து பேசுவார், அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. குழந்தைகள், குடும்பம், குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள், பெரிய பெரிய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமான சில விஷயங்களுக்காக நீங்கள் கோபித்து கொள்கிறத இருந்துருக்கோம், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. சரி அவள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா, நீ விட்டு பிடிப்போம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நல்லா பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை நினச்சிருப்பேல், தாராளமான உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளால் நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். திடீர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு காசு வருதே சந்தோஷப்படுவேன். இத்தனை நாள் வராதிருந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனுடைய கடாட்சம், இறைவனுடைய அனுகிரகம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு க்ஷணம் என்னை பார்த்தா போதுமே, என் லைஃபே சேஞ்ச் ஆயிருமே நினச்ச காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்கும். நம்பிக்கைக்குரிய விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல்.
ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேர் நம்ம வந்து ஸ்ரீமேரு ஸ்ரீயந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தோம், வீட்டில் வாங்கி வச்சிருப்பேன், ஒருவேளை இன்னும் நான் வாங்கி வைக்கலை அப்படின்னு சொல்கிறவா முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், சுவாமி படத்துக்கிட்ட ஒரு மஞ்சள் கயிறு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளை கயிறில் மஞ்சளை லேசாக தடவிக்கோங்க. அதை போட்டுட்டு இந்த இடத்துல ரத்த சந்தனம், அதே மாதிரி மஞ்சள் குங்குமம், இந்த மூணையும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த பொடிகளை கலந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அர்ச்சனையாக எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுறதுக்கும், வாழ்க்கையில் வந்து முயற்சிகள் பண்ணி எனக்கு நிறையா தோல்வி இருக்குது, இப்போ நான் போகக்கூடிய காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆனேன்னு வச்சுருக்கோம், இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக ஸ்ரீயந்திரம் வச்சுருந்தாலும் ஸ்ரீயந்திரம், ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தாலும் ஸ்ரீசக்கரம், அது வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சுவாமி படம் வச்சுருந்தாலும் படத்துக்கு பாதத்தில் ரத்த சந்தனம் குங்குமம் மஞ்சள் மூணையும் சேர்ந்து கலந்து அது ஒரு கயரில் வெள்ளை நூலில் வந்து பார்த்துக்கலாம், மஞ்சளை தடைக்கலாம், அப்படிலாம் நான் போட்டிருக்கிற மாதிரி மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள் கயிறு வந்து சுவாமிக்கு வச்ச கயிறு மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த எந்திரம் இருந்ததுன்னா எந்திரத்தை மேலே போட்டுருங்க, அப்படிலாம் சுவாமி படத்துக்கு பாதத்தில் ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேலே போட்டுருங்க. நான் சொல்கிற அர்ச்சனைகளே பண்ணிக்கோங்க. ஓம் திரிபுர சுந்தர் ஏ நமக, ஓம் ஜெகத் புவே நமக, ஓம் சர்வாக்கர்ஷன் ஏ நமக, ஓம் திரிபுர சுந்தர் ஏ நமக, ஓம் ஜெகத் புவே நமக, ஓம் சர்வாக்கர்ஷன் ஏ நமக, இப்படி சொல்லி சுவாமிக்கு விடாது சொல்லுங்க. 108 தடவை இந்த மூன்று மந்திரத்தை நீங்கள் 108 தடவை டெய்லி ஜெபிச்சுன்னு வந்து 108 நாள் சரியாக ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் டெய்லி தூபம் நைவேத்தியம் கல்கண்டம் இதை ஒன்று நைவேத்தியம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு 108வது நாள் பார்த்துட்டேன்னா அந்த கயிறை எடுத்து அழகாக நம்மளுடைய கையில் கட்டிக்கலாம். கட்டிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், இது போகிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த குங்குமத்தை நான் வச்சுருக்கிற மாதிரி நெற்றியில் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய ஆக்கர்ஷணமும் பெரிய மாற்றமும் கிடைக்கும், உங்களுக்குள்ள பெரிய வித்தியாசங்கள் தெரியும். இன்றைய தினத்தில் திரிபுர சுந்தரி ஜபம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு கையில் கட்டுறதுக்கு உண்டான விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கு மகாச்சண்டி பாராயணம், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள மகாலட்சுமி அஷ்டலட்சுமி பாராயணமும் நடக்கிறது. 739-739-489-429க்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.